வணக்கம். இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. பட் நம்மளோட இமேஜினேஷன்ஸ், பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் செஞ்சு காட்டிகிட்டு இருந்தேன்னா அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான சில டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இன்றைக்கி கடைசியாக லீவ்ஸில் குட்டி குட்டி ஷேப்ஸ், நான் நிறைய பேசிக் ஷேப்ஸ், அட்வான்ஸ் ஷேப்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன் இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஷேப்ஸ் எல்லாம் வச்சு டுகெதர் அதெல்லாம் கொஞ்சம் கலெக்டடாக பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் லீவ் ஸ்டாக்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பண்ணலாம், சின்ன சின்ன லீவ்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே நான் வந்து காட்டிட்டேன், செஞ்சு காட்டிட்டேன். இப்போது இன்னும் பேசிக்கான ஷேப்ஸ் வச்சு நான் ஏன்னா பேசிக் ஷேப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ பேசிக் ஷேப்ஸ் வச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற லீஃப் ஸ்டைல் வந்து, அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஷேப்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது நான் செஞ்சு காட்ட போகிற இந்த லீஃப்க்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த லைட் க்ரீன் ஸ்ட்ரிப்ஸ். இது எல்லாமே வந்து A4 சைஸ். ஸோ அதோட லெங்க்த் தான் இருக்கும் அண்ட் 3mm ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இது நான் ஷ்ரெட் பண்ண ஸ்ட்ரிப்ஸ், ஸோ அதனால 3mm ஸ்ட்ரிப்ஸு. ஸோ டார்க் க்ரீன், இந்த ரெண்டு க்ரீன் நான் எடுத்துக்கிறேன். குவில்லிங் நீடில் வேணும், க்ளூ வேணும். ஸோ இந்த இதை வச்சு இப்போது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஒரு பேசிக் ஷேப்ஸில் ஒரு ஷேப் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு லைட் க்ரீன் அண்ட் ஒரு டார்க் க்ரீன். ஒரு ஒரு அந்த லீஃபோட பெட்டலுக்கும் ஒரு லைட் க்ரீன் அண்ட் ஒரு டார்க் க்ரீன் இதை வந்து ஒட்டி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து ஒரு காயில் பண்ணிவிட்டு இப்போ இந்த காயில் பண்ணும்போது இந்த லைட் க்ரீன் உள்ளே இருக்கணும், டார்க் க்ரீன் வெளியில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, ரொட்டேட் பண்ணும்போது லைட் க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா அது உள்ளே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி காயில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதை வந்து ரிலீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து ஒரே மாதிரி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இது யூஸ் பண்ணலாம், குவில்லிங் போர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இது மாதிரி இவ்வளோ ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன், மிச்ச எல்லா பெட்டல்ஸுமே இதே மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸோ இந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிடலாம் எண்டை. இப்போது நான் ஏற்கனவே செஞ்சு கொடுத்த ஷேப், சொல்லி கொடுத்துருக்குற ஷேப் மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு பிஞ்சு அண்ட் இந்த சைடு ஒரு பிஞ்ச். ஸோ இந்த சைடு ஒரு பிஞ்சு, இந்த சைடு ஒரு பிஞ்ச். ஸோ இந்த மாதிரியான பெட்டல்ஸ் தான் இப்போ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுலேயே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறத வச்சு ரொம்ப கம்மியாக ரிலீஸ் பண்ணலாம், ஜாஸ்தியாக ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ரிலீஸ் பண்ணி பெரிய சைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கம்மியாக ரிலீஸ் பண்ணி சின்ன சைஸில் நம்ம பண்ணலாம். இப்போ நான் இதே மாதிரி இன்னொன்று எடுத்திருக்கேன், இன்னொரு க்ரீன், லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் ஸ்ட்ரிப் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ நான் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ரிலீஸ் பண்ணினேன். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இவ்வளோ மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதே ஷேப் பண்ணலாம். இந்த சைடு ஒரு பிஞ்ச், இந்த சைடு ஒரு பிஞ்ச். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்மால் சைஸ்க்கு வரும். இந்த ரெண்டு சைஸும் பாருங்கள். இப்போது இது மாதிரி இன்னும் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணியிருக்கேன்.
சிலது பெருசாக இருக்குது, சிலது மீடியமாக இருக்கும், சிலது ஸ்மாலராக இருக்கும். ஸோ போக போக அந்த லீஃப் வந்து ஸ்மாலராக போகும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலீஸ் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாக ரிலீஸ் பண்ணி, கொஞ்சம் கம்மியாக ரிலீஸ் பண்ணி, அதுக்கும் கம்மியாக ரிலீஸ் பண்ணி பண்ணிகிட்டே வந்தால் இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இல்லை நம்ம வந்து ஹாஃப் ஹாஃப் ஸ்ட்ரிப் வச்சு கூட பண்ணலாம். ஹாஃப் ஹாஃப் ஸ்ட்ரிப் வச்சு ஒரு சிங்கிள் க்ரீன் அண்ட் ஒரு சிங்கிள் லைட் க்ரீன், ஒரு சிங்கிள் டார்க் க்ரீன் ஒட்டினதை விட அதுக்கு பதிலாக ஹாஃப் லைட் க்ரீன் அண்ட் ஹாஃப் டார்க் க்ரீன் ஒட்டலாம். ஒட்டிட்டு அதே அளவுக்கு ரிலீஸ் பண்ணோன்னா இந்த சின்ன சைஸ் கிடைக்கும். ஸோ ஐதர் வே யூ கேன் டூ. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இது வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி ஒரு லீஃப் ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ ஒரே சைஸ் பெட்டல்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சி வச்சுட்டு இப்போ இந்த இடம் பிஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கர்வ், இதுவும் இதுவும் இப்படி ஒட்டணும். இதுவும் இதுவும் இப்படி ஒட்டிட்டு இதை இப்படி பேஸில் வைக்கலாம். இது ஒரு கார்டு எடுத்துகிட்டு இருக்கேன், பேஸ் கார்டு. ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எப்படியே ஒட்டினோன்னு அப்படின்னாக்கா அப்படி நிற்கும் அழகாக இந்த மாதிரி லீஃப். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பிஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் பிஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு இதை வந்து டாப்பில் பண்ணும், மிடில் டாப் மிடிலில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா பியூட்டிஃபுல்லாக ஒரு லீஃப் கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் ஷேப் இது இந்த ஷேப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைட் பிஞ்சிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணிவிட்டு, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதாவது டிக்ரீஸிங் ஆர்டர், பெருசுலேருந்து சின்னதுக்கு போய் இப்படி பண்ணாக்கா ஒரு லீஃப் ஸ்டாக் ரெடி. ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற லீஃப் டைப் வந்து இது. ஸோ இந்த ஒரே ஷேப்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லீஃப் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு டார்க் க்ரீன் ஸ்ட்ரிப்பும் இந்த எல்லோயிஷ் ஆரஞ்ச் ஸ்ட்ரிப்பும். ஒரு பெட்டல் பண்ணுறதுக்கு ரெண்டு டார்க் க்ரீனும் ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சும் தேவைப்படுது. ஸோ இப்போ இதை நான் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன், ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்ச் அண்ட் ரெண்டு டார்க் க்ரீன். இப்போ இந்த டார்க் க்ரீன் உள்ளே இருக்கணும், உள் பக்கமாக இருக்கணும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு காயில் பண்ணோம். காயில் பண்ணிவிட்டு இதை நல்லா ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் அந்த போர்டு யூஸ் பண்ணலாம், இப்படி ரிலீஸ் பண்ணணும். நல்ல பெருசாக நல்லா இவ்வளோ பெருசுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிவிடுங்க ஓப்பன் எண்டை. இப்போது இது வந்து ரொம்ப சிம்பிள், இதை அப்படியே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் பண்ணோம், அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கர்வ் பண்ணோம். ஸோ இப்போது ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் தேவை. ரொம்ப ரொம்ப ஈஸி, 6 பெட்டல்ஸ் தேவை. ஸோ இப்போது இதை எப்படி பண்ணோன்னா சிக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இப்படி ஒரு கர்வ் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த கர்வ் இந்த இன்சைடு உள் பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒட்டணும். இது ஒட்டினதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் கீழே இப்படி ஒட்டணும். இப்போது அகெயின் இதை இன்னும் கொஞ்சம் லோவராக ஒட்டணும், அவ்வளோதான். வந்து இதை வந்து செக்யூர் பண்ணலாம் அழகாக. ஒரு எல்லோ ஸ்ட்ரிப் எடுத்துட்டு
in the yellowish orange strip idu eduthittu inge nalla or side full glue apply panni இதை வந்து அது இது அரவுண்ட் அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒட்டிடலாம் ஒரு அவுட் சைடில் ஒரு எல்லோ பேப்பரால் எல்லோ பேப்பர் ஸ்ட்ரிப்பால் கவர் பண்ணியிருக்கேன் கவர் பண்ணி ஃபுல்லாக சி ஹவ் கான் அரவுண்ட் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் ஸோ இப்போ இது நல்லா செக்யூர்டாக இருக்குது அதோட பிளேஸில் இருக்குது ஸோ அழகாக இப்படி ஒரு லீஃப் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு மிடில் ஸ்டாக் மாதிரி பண்ணிவிட்டு இங்கே ஒரு லீஃப் இதே மாதிரி இன்னொரு லீஃப் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணலாம் நல்ல ஒரு பிரான்ச் மாதிரி பண்ணலாம் பியூட்டிஃபுல்லாக லீஃப் கிடைக்கும் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஸோ இப்போ ரெண்டு லீஃப் பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு லீஃப் பார்க்கலாம் இப்போது நம்ம பார்க்க போகிற லீஃப் டைப் வந்து இது ஸோ இந்த லீஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது எப்படிப்பா இது வந்து கிட்டத்தட்ட வாழை இலை மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இது ஃபர்ன் லீஃப் எல்லாம் கூட இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் மூணாவது டைப் ஆஃப் லீஃப் இதுவும் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறதுனால யூ வில் கெட் அ ஸ்டாக் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ இதுக்கு வந்து டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் வேணும் ஸோ ஒரு டார்க் க்ரீன் ஸ்ட்ரிப்பை வந்து ஹாஃபாக கட் பண்ணி ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஹாஃப் ஸ்ட்ரிப் போதும் நமக்கு அது கூட ரொம்ப பெருசு எக்ஸ்ட்ரா வந்ததை நம்ம எடுத்துடலாம் ஆக்சுவலாக ஸோ இது ஒரு ஹாஃப் ஸ்ட்ரிப்பு அதுக்கப்புறமா இதை வந்து 1/4 இது வந்து 1/4 இந்த லைட் க்ரீனை வந்து இப்படி 1/4 ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி இன்னும் ரெண்டு ஸ்ட்ரிப்பு அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ 1/4 ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் 1/8 ஸ்ட்ரிப்பாகவும் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு சூப்பர் இது கிடைக்கும் இப்போது இதில் வந்து ஜஸ்ட் அப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க மிடில் இதுக்கு நீடில் கூட வேண்டாம் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த 1/4 ஸ்ட்ரிப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து மிடில் கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம் ஓரளவுக்கு மிடில் இப்படி ஒட்டணும் ஸோ இது மாதிரி இப்படி ஒட்டிகிட்டே வாங்க இப்போது இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு லீஃப் ஷேப்புக்கு இப்படி ஒட்டிடலாம் இதை வந்து கட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது கட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஓட்டலாம் இப்படி கட் பண்ணலாம் இப்படி கட் பண்ணால் இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஸோ இது மூணாவது டைப் ஆஃப் லீஃப் இது வந்து இந்த கார்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக ஷேப்பாக கட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஸோ இந்த மூணு லீஃப்ஸ் ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இதை வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு கிடைச்ச லீவ்ஸ் தானே இது ஜஸ்ட் ஷேப்ஸ் பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் நம்ம பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த லீஃப் ஸ்டாக்ஸ் லீஃப் டைப்ஸ் இது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஜிம்காஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாய் ஹோப் யூ என்ஜாய்ட் அடுத்த காணொலியோட அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்